ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைட்டை தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு பேசிக்கான எலக்ட்ரிக்கல் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஒரு வண்டி நம்மகிட்ட வந்திருக்கு, டிஸ்பிளே சுத்தமாக ஒர்க் ஆகலன்ட்டு, திடீர்னு லூஸ் கரண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்திருக்கு. இது ஒயரிங் கட்டிலே கொடுத்துருக்காங்க, இது எதுவுமே பண்ண முடியாது சார், ஒயரிங் கிட்டு தான் மாத்திரம் சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கு நம்ம ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணலாம். ஒரு பொருளை மாத்தினாவே இந்த ஒயரிங் கிட்டே மாற்ற வேண்டாம். ஏன்னா அடிக்கடி பேசும் போது வண்டி இதுமாரி டிஸ்பிளே எதுவுமே ஒர்க் ஆகலை இந்த பிரச்சனை சொல்லியிருக்காரு. அதனால் உங்கள் வண்டியில் இந்தமாரி பிரச்சனை இருந்தால் நீங்கள் இதை தான் பண்ணணும், வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. நான் ஒயரிங் நிறைய வீடியோ போட்டிருப்பேன், அதில் இது ஒரு முக்கியமான வீடியோ தான். ஓகேங்களா? அதான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பேசிக் எலக்ட்ரிக்கல் செக்அப் தான். இப்போ இந்த வண்டியில் பார்த்தாவே பேட்டரி பக்கம் இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் கீ போட்டால் கீ செட்டும் புதுசாக மாற்றிருக்காரு, ஆனால் அப்போ லைன் வரல. பார்த்துங்களா, எந்த கீ போட லைன் வரல. இதுக்கு கடையில் கொடுத்ததுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இது கண்டிப்பாக லாக்ஸ் இது ஒயரிங் கிட்ட தான் மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. அது இப்போ இந்த வண்டி நம்மகிட்ட வந்திருக்கு. இதுக்கு என்ன நம்ம ஈஸியாக ஒரு சொல்யூஷன் பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த சைடில் இவ்வளோ கட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஆனால் எதுவுமே உள்ள ஒயர்லாம் கட்டாகலை, ஆனால் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இதை பார்த்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க, ஒயரிங் கிட்ட தாங்க கண்டிப்பாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் பிரச்சனை கிடையாது, ஃபியூஸ் பாக்ஸில் தான் பிரச்சனை. இப்போ பாருங்கள், ஃபியூஸ் பாக்ஸ் வந்து ஷேக் பண்ணுறேன், ஃபியூஸ் செக் பண்ணேன். பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பள்ளமேட்டில் விடும்போது டப்புன்னு கட்டாகிடுது, அப்படி மாரி கட்டாகுது. ஓகேங்களா? இதுக்கு ஃபியூஸ் பாக்ஸ் தனியாக வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஒயரிங் கிட்டே மாற்றணும், ஒயரிங் கிட்டு குறைஞ்சபட்சம் பார்த்தா 1800-2000 மேலே தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இதை நம்ம ஒரு 100 ரூபாயில் ஒரு 100 ரூபாயில் முடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ உங்கள் வண்டியில் இதேமாரி பிரச்சனை இருந்தால் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இப்போ இந்த பண்ணுற விஷயத்தை நீங்கள் பண்ணாவே கண்டிப்பாக ஃபுல்லாகவே சால்வ் ஆகிடும், எந்த பிரச்சனையும் நாளைக்கு வராது. இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ பிரச்சனையை பார்த்தாவே இது தான். இங்கே பாருங்கள், இதை நான் இப்படி ஷேக் பண்ணுறேன், இதுமாதிரி விட்டு விட்டு எடுக்கும் ஷேக் பண்ணு. ஏன்னா இதை ஒயரை கேட்டு டைரெக்ட் கொடுக்கூடாது, ஏன்னா டைரக்ட் கொடுத்தா டக்குன்னு ஃபயர் கூட ஆகிடும். ஓகேங்களா? அதனால் பீஸ் எதுக்குன்னா ஒருத்தர் எங்கன்னா எர்த்த வச்சுன்னா பீஸ் கட் ஆகிடும், அதனால் ஒயரிங் கிட்டு தப்பிச்சிடும். நீங்கள் டைரெக்டாக கொடுத்தீங்கன்னாவே ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் ஒயரிங் கிட்டு வந்து எப்பவுமே டைரெக்ட் பண்ணாதீங்க. இந்தமாரி விஷயத்துக்கு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த லைனை நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இது ஒயரிங் கிட்டில் வரும், ஒயரிங் கிட்டு மாற்றினா தான் இது சரியாகும் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம ஒயரிங் கிட்டு மாற்ற வரும், இந்த சாக்கெட்டே தனியாக விற்கிது இப்போ அதை தான் கம்மி போகிறேன். இது வந்து ஆனால் எந்த ஒரு கம்பெனியில் தனியாக ஒரு ப்ரைவேட்டாக தான் தயாரிருக்காங்க இது, ஆனால் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது, எந்த பிரச்சனை கிடையாது. இது ஃபுல்லாக ஒயர் தெரிய வைக்கும், ஏன்னா நம்ம கட் பண்ணி நம்ம டேப் பண்ணும்போது கரெக்டாக நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கணும். ஓகேவா? அதனால தான் நம்ம இது இவ்வளோ இதை காமிக்கிறது, கரெக்டாக இது தேவையான இதை நம்ம கட் பண்ணிக்கணும். நெஜ்ஜில் கட் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸ் வேஸ்ட் தான் இனிமேல். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போது இந்த கம்பெனி ப்ராண்ட் தான் போட போகிறோம். இது விலையே 94 ரூபாய், இல்லை 96 ரூபாய் அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். 94 ரூபாய் தான் பீஸ் பாக்ஸை தனியாக விற்கிது இப்போ. ஓகேங்களா? உங்கள் வண்டியில் இதுமாரி பிரச்சனை இருந்தால் 2000 ரூபாய் செலவு பண்ண தேவையில்ல. இந்தமாரி சரிங்களா, பீஸ் பாக்ஸ் இந்த லைனை கொடுத்துருவாங்க. இதில் ஓப்பன் பண்ணாவே பீஸ் எல்லாமே உங்களுக்கு செட்டாகவே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? 94 ரூபாய், இதுக்காக நீங்கள் 2000 ரூபாய் செலவு பண்ண தேவை. இது எப்படி லைன் கொடுக்கணும்னா பார்க்குறோம். இப்போ பழைய பீஸ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பீஸ் போட்டுருக்காங்க, இதில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வருது பார்த்தீங்களா, 10, இந்த ப்ளூ வந்து 15 வரும். ஓகேங்களா? இப்போ அந்த பழைய பாக்ஸ் எடு, இதில் பார்த்தாவே லோக்கல் பீஸ் தான், ரெண்டுத்திலையும் 15 15, இதுமாதிரி ரெண்டுமே 15 15 போடுவது. ஓகேங்களா? 10 15 அந்தமாதிரி தான் போடணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ லைனை கொடுத்துருவோம். இதை லைன் நீங்கள் பார்த்தனாவே இந்த பிளாக் ரெட்டு ஒன்று வரும், ரெண்டு ரெட்டு தனியாக ஒன்று வரும். இப்போ இந்த பீஸ் பாக்ஸில் கொடுக்குற கலரே நீங்கள் அசால்ட்டாக கொடுக்கலாம். ஓகேங்களா? நான் நிறைய சொல்லுவேன், இதுக்கேற்ற மாதிரி கட்டல் டூல்ஸ் இருக்கணும். டூல்ஸ்னு பார்த்தாவே இந்த கட்டர் தான், இது நல்லா பக்காக வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் பண்ணும்போது டப்புன் லைன் கட் ஆகக்கூடாது. ஓகேவா? அப்புறம் ஒயர் சின்னதாகிடும், பிரச்சனை தான். இதுலேயும் நம்ம கரெக்டாக சேவிக்கணும். நாலு ஒயர் தான் வரும். ஓகேங்களா? அதெல்லாம் கன்ஃபியூஷனே ஆகுது அவ்வளோ. நீங்கள்
கரெக்டாக கட் பண்ணிட்டு லைன் பண்ணிட்டு ப்ராப்பராக டேப் வச்சுருங்க, அவ்வளோதான். அதனால் எந்த பிரச்சனையும் வராது. ஒயரிங் கட்டி மாத்திர செலவும் உங்களுக்கு கம்மி. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே ஒரு பிளாக் இருக்கும், மூணு ரெட்டு இருக்கும், ஓகேங்களா. இது ஒரு வந்து ஒரு ரெட்டு வந்து இக்னிஷன் இதுக்கு போகணும், கீ செட்டுக்கு. இப்போ சமயம் வண்டியில் பவர் இல்லைனா கூட இதில் நம்ம டைரெக்ட் பண்ணால் கூட நம்ம கீ செட் லைன் எரியும். அப்போ நம்ம கீ செட்டு பிரச்சனை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. நான் அதுக்கு வீடியோ நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே, அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுவே நாளுமே கரெக்டாக நீங்கள் ஒயரை கட் பண்ணும்போது கரெக்டாக தெரிஞ்சிங்க எந்தெந்த ஒயர் எதில் லைன் கொடுக்கணும்னு பார்த்து கரெக்டாக பண்ணலாம். நீங்கள் கன்ஃபியூஷனே தேவையில்லை. கடைசியில் என்ன ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே, இதை தனித்தனியாக என்ன பண்ணோம், கரெக்டாக டேப் வச்சுக்கணும். லைன் வெளியே தெரியாத அளவுக்கு டேப் வச்சுருங்க, ஏன்னா இது பாடியில் போட்ட டக்குன்னு பீஸ் போயிடும். பண்ணுற வேலையை கரெக்டாக நீட்டாகவே பண்ணாவே எல்லா விஷயமும் பக்காவாக இருக்கும். அந்த பிரச்சனை அர்ஜென்ட்டாகவே பண்ணாதீங்க, பொறுமையாக உட்காந்து பண்ணுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உங்கள் வண்டிக்கு நீங்கள் பண்ணும்போது பக்காவாக பண்ணும். அதனால்தான் இப்போ இந்த ஒயரும் கெட்டு மாற்றுறது போல் நம்ம இதை வண்டியை மாற்றிடுறோம். இது மாத்திராவே 100% பக்காவாக இருக்கும், ரெண்டு பிரச்சனையும் வராது. இது கடைசியாக மொத்தமாக சுற்றி கூட ஒரே டைப் வச்சிடலாம், அந்த பாக்ஸ் சொல்ல வேண்டியதான். இல்லை இதுக்கு இப்போ நிறைய இடத்துல ஸ்லீவ் விற்குது, ஓகேங்களா. அதை வாங்கி கூட நம்ம ஹீட் பண்ணால் கூட நல்லா பக்கம் ஒட்டிக்கும். அது ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்து போடுறோம். இது கடைசியாக என்ன பண்ணுறீங்க, இதை ஒரே லைனாக எடுத்து அப்படி சுற்றிடுங்க. ஏன்னா இந்த பாக்ஸை மாற்றினதே தெரியாது உங்களுக்கு, ஏன்னா அப்படியே சுற்றினாவே அது கம்பெனி அப்படி ஒரிஜினாலிட்டி வந்துடும். ஓகே போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெக்டாக அப்படி இதுக்கு வருவோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பிரச்சனை இருக்குது, செம்மையாக இருக்கும். ஓகே, நீங்களும் இதுமாரி பாருங்கள், உங்கள் வண்டியில் இதுமாரி பிரச்சனையோ இல்லை உங்கள் வண்டி ஃப்ரெண்டில் வண்டிக்கு இதுமாரி பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஒரு ஐடியா தரலாம். இந்த பீஸ் பாக்ஸ் தனியாக விற்கும், ஓகேங்களா. அதனால் ஒயரிங் கிட்ட மாற்ற வேணாம், பீஸ் பாக்ஸில் பிரச்சனை இருந்தால் மட்டும், ஓகேங்களா. வேறு எதனா இருந்தால் நம்ம லைன் நிறைய நான் ஒயரிங் போட்டிருக்கோம், அதை பாருங்கள். இந்தமாரி பிரச்சனை நிறைய மழை காலத்தில் கூட இதுமாரி பிரச்சனை வரும், அப்போ நீங்கள் இதை ஈஸியாக நீங்கள் பார்த்துட்டு பண்ணலாம், ஓகேங்களா. இந்த வீடியோ நிறைகளுக்கு குறைந்தால் இந்த கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மற்ற எல்லா வீடியோ நீங்கள் கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சின்ன சின்ன விஷயம் கூட ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ காலையில் போட்ட வீடியோ கூட பார்த்தீங்கன்னாவே ஒரு சின்ன ப்ளக்கு பிரச்சனை தான், அது ஈஸியாக நம்ம பார்த்து ஈஸியாக பண்ணோம், ஓகேங்களா. வீட்டில் வேலை செய்யும்போது கரெக்டாக ப்ராப்பராக பொறுமையாக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம வண்டியை க்ளீனாக பக்காவாக பண்ண முடியும், ஓகேங்களா. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய குறைகள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை.